வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு ப்ராடக்டோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த என்ன ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து ஜெப்ரானிக்கோட மினி வைஃபை அடாப்டர். வாங்க இப்போ இந்த ப்ராடக்டோட குயிக் அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம். வீடியோக்குள்ள பாத்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனலுக்கு நீங்க புதிவரா இருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். கூடவே இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கிறீங்கன்னா நாங்க போற வீடியோல உங்களுக்கு நோட்டிபிகேஷனா காட்டும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட வந்து கேட்கறது என்னன்னா, நான் வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் ப்ரோ, பட் ஆனா உங்க சேனலோட நோட்டிபிகேஷன் எனக்கு காட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண சொல்றேன். ஜெப்ரானிக் மினி அடாப்டரோட பிரைஸ்ல இருந்து இந்த அடாப்டரை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். அதனால இந்த வீடியோ வந்து மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ஜெப்ரானிக் மினி வைஃபை அடாப்டர் எதுல யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, மெயினா இப்போ வர கவர்மெண்ட் லேப்டாப்ஸ் எல்லாம் வைஃபை வந்து இன்பில்டா தந்துடுறாங்க. பட் ஆனா இதுக்கு முன்னாடி தந்திருந்த லேப்டாப்ஸ்ல இந்த மாதிரி வைஃபை வந்து இன்பில்டா தந்தது இல்ல. அதனாலதான் இந்த ஜெப்ரானிக் அடாப்டர் வந்து நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், எனக்கு வைஃபை அடாப்டர் வந்து கிடைக்குமான்னு. அதுல வந்து பெஸ்டா எனக்கு இதுதான் தோணுச்சு. அதனால இந்த அடாப்டர் உங்களுக்கு சஜஷன் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போய் உங்களுக்கு எப்படி இந்த ஜெப்ரானிக் அடாப்டர் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி தரேன். இப்போ இந்த அன்பாக்சிங் வீடியோவில் இந்த ஜெப்ரானிக் அடாப்டர் கூட என்னென்ன பொருட்கள்லாம் தராங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த யூஎஸ்பி அடாப்டர்க்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை வேணால் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ அன்பாக்சிங் வீடியோவில் கூட என்னென்ன பொருட்கள்லாம் தந்திருக்காங்க பார்க்கலாம் வாங்க. ஓப்பன் பண்ண பிறகு சாஃப்ட்வேர் சிடி ஒன்று நம்மளுக்கு கிடைக்குது. அந்த சாஃப்ட்வேர் சிடி எடுத்த பிறகு நம்மளுக்கு மினி அடாப்டர் வந்து கையில் கிடைக்குது. இந்த மினி அடாப்டர் பார்த்திங்கன்னா ரொம்பவே குட்டியாகவே இருக்குதுன்னு சொல்லணும். ரொம்ப குட்டியாக இருக்குது. மேலே வந்து ஜெப்ரானிக்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் இந்த வீடியோ ஃபோனில் எடுக்கிறதுனால கரெக்டாக வந்து என்னால் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ண முடியல, கிளியராக வரமாட்டேங்குது. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கிளியராக காட்டியிருக்கேன். இந்த ஜெப்ரானிக் மினி அடாப்டர் பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி மாதிரி இருக்குது. ஒரு யூஎஸ்பியோட சின்னதாகவே இருக்குதுன்னு சொல்லணும். ரொம்ப குட்டியாக நல்லாயிருக்கு. நம்ம லேப்டாப்பில் இதை வந்து யூஸ் பண்ண போதும், நம்மளுக்கு லேப்டாப்பில் இருக்கா இல்லையானே தெரியாத அளவுக்கு ரொம்ப குட்டியாகவே இருக்குதுன்னு சொல்லணும். இப்போ இந்த சாஃப்ட்வேர் சிடி பார்த்தீங்கன்னா, இந்த சாஃப்ட்வேர் சிடி இல்லைன்னா இந்த ஜெப்ரானிக் மினி அடாப்டர் யூஸே பண்ண முடியாது. இவங்க கொடுத்துருக்க இந்த சாஃப்ட்வேர் சிடியை ஒரு சிடி டிரைவில் போட்டுக்கோங்க. ஒரு சிடி டிரைவில் இந்த சிடியில் இருக்க சாஃப்ட்வேரை அந்த கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற இந்த லேப்டாப்பில் சிடி டிரைவ் இல்லாததுனால என் ஃப்ரெண்டு கையிலேருந்து சிடி டிரைவ் வாங்கி இன்ஸ்டால் மட்டும் பண்ணிக்கினேன். சப்போஸ் உங்ககிட்டயும் இந்த மாதிரி சிடி டிரைவ் இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே யாருக்கையாருந்து வாங்கி சிடி டிரைவ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த யூஸ் பண்ணுற மேனல் வந்து தந்திருக்காங்க. இந்த மேனல் வந்து படித்து பார்த்துக்கோங்க. தென் இந்த அடாப்டரோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இதோட யூசேஜ் எல்லாம் தந்திருப்பாங்க. இந்த யூசேஜ்லாம் படிச்சுக்கோங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் மணி வந்து 399 போட்டிருக்காங்க. பட் ஆனால் நான் வாங்கினது 300. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். 399 இதில் வந்து போட்டிருக்காங்க. பட் ஆனால் உங்களுக்கு கம்மியாகவே கிடைக்கும். இந்த ஜெப்ரானிக் மினி அடாப்டரோட அட்டைக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதோட யூசர் நேம் கொடுத்துருப்பாங்க. அண்டு அதோட ஐடியும் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து அதோட 4 ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்டு இந்த கிட்டில் என்னென்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூஎஸ்பி அடாப்டர் அண்டு சாஃப்ட்வேர் சிடி, தென் ஒரு யூசர் மேனுவல் தந்திருக்காங்க. அவ்வளோதான் இந்த கிட்டு ஃபுல்லாக வந்திருக்கு. நான் வாங்கினது 300 ப்ரைஸ்னு சொல்லியிருந்தேன். அது பின்னாடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நான் வந்து ஒரு ரீட்டைல் கடையில் தான் வாங்கினேன், ஆன்லைனில் வாங்கலை. உங்களுக்கு ஆன்லைனில் தேவைப்படுதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ பார்க்குறீங்களா, இந்த லேப்டாப்புக்கு தான் வந்து வைஃபை அடாப்டர் தேவைப்படுது. இதில் வந்து இன்பில்டாக வைஃபை கிடையாது. இந்த ஆசி லேப்டாப் வந்து 2013 தந்த கவர்மெண்ட் லேப்டாப். இந்த லேப்டாப் முழுமையாக எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த பின்னாடி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஆசி லேப்டாப். இந்த லேப்டாப்போட இந்த யூஎஸ்பி மினி வைஃபை அடாப்டர் எப்படி கனெக்ட் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து அந்த இப்போ அன்பாக்ஸ் பண்ணி இந்த ஜெப்ரானிக் அடாப்டரை இந்த கம்ப்யூட்டரில் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த சாஃப்ட்வேர் சிடியை ஒரு சிடி டிரைவில் போட்டு நம்ம பிசியில் உங்களுக்கு தேவையான பிசியில் இந்த சாஃப்ட்வேர் சிடியை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி வந்து இந்த சாஃப்ட்வேர் சிடியை யூஸ் பண்ணி இந்த பிசியில் வந்து லோட் பண்ணிட்டேன் அந்த சாஃப்ட்வேரை. இந்த ஜெப்ரானிக் சாஃப்ட்வேரை நீங்கள் பிசியில் லோட் பண்ணலைன்னா உங்களால் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நான் ஆல்ரெடி சாஃப்ட்வேர் லோட் பண்ணிட்டேன்றதுனால இந்த ஜெப்ரானிக் அடாப்டர் இன்செர்ட் பண்ணிட்டேன். இன்செர்ட் பண்ணிவிட்டு இப்போ பிசியை வந்து ஆன் பண்ண போகிறேன். நான் இப்போ ஃபோன்லேயே வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் கேமரா வந்து அப்படிக்கா இப்படிக்கா அசைகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் எல்லாமே கரெக்டாக சொல்லியிருப்பேன், எல்லாமே கரெக்டாக காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ மை கம்ப்யூட்டர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துல அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்களோ, அதான் லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லோட் பண்ண சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ண போகிறேன். ஜெப்ரானிக்குன்னு லோட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஜெப்ரானிக் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இப்போது விண்டோஸ்க்குன்னு தனியாக இருக்குது பாருங்கள். விண்டோஸ்க்குன்னு தனியாக சாஃப்ட்வேர், மீதி எல்லாத்துக்குமே தனித்தனியான சாஃப்ட்வேர். நான் இப்போ விண்டோஸ் யூஸ் பண்ணுறதுனால விண்டோஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். விண்டோஸ் 7 நான் யூஸ் பண்ணுறது. இப்போ நீங்கள் விண்டோஸ் ஓப்பன் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்துக்கோங்க. கீழே வந்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணி வந்துட்டிங்கன்னா, கீழே ஃபுல்லாக ட்ராக் பண்ணி வந்த பிறகு கீழே வந்து செட்டப்ஸ்ன்னு இருக்கும் பாருங்கள். செட்டப் அப்ளிகேஷன்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கீழே சைடில் பாருங்கள், ரைட் சைடில்
செட்டப் அப்ளிகேஷன் இருக்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா, அதோ பாருங்கள் அப்ளிகேஷன் நான் வந்து ரவுண்ட் பண்ணுறேன் பாருங்கள், அந்த அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணலாமான்னு கேட்கும் பாருங்கள், எஸ் கொடுங்க. இப்போ எஸ் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுற ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க. இப்போ எஸ் கொடுத்த பிறகு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ லோட் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகின பிறகு நான் இப்போ கொஞ்சம் பாஸ் பண்ணி வந்து ஆன் பண்ணதுனால உங்களுக்கு டக்குன்னு ஓடிடுச்சு, இல்லைன்னா லேட் ஆகும். நான் இப்போ உங்களுக்கு ஓட்டி ஓட்டி காமிக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக வந்துச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அதில் ஃபுல்லாக லோட் ஆகிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும், திருப்பியும் வந்து லோட் ஆக ஆரம்பிக்கும். இதையும் கொஞ்சம் கொஞ்சம் நான் ஓட்டிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி போகும். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகுது. உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் வரையும் ஆகும். ஃபுல்லாக லோட் ஆன பிறகு இந்த மாதிரி காட்டும். நவ் இன்ஸ்டாலிங் ரியல்டெக் யூஎஸ்பி ஒய்ஃபை ஒயர்லெஸ் லேண்ட் டிரைவர்னு காட்டுது பாருங்கள். இப்போ தான் இன்ஸ்டால் ஆகுது. பிசியில் கொஞ்சம் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து பெருசு தான், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ஸ்டாலேஷன் ஆகினே இருக்கு, பார்த்துக்கோங்க. நவ் இன்ஸ்டாலிங் காட்டுங்க இருக்கு, நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் இன்ஸ்டாலிங் காட்டுறது பாருங்கள். நான் இன்ஸ்டாலிங் ஃபுல்லாக ஆன பிறகு இருங்க, வெயிட் பண்ணுங்கள். அவ்வளவு தான், கிட்டத்தட்ட இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம், இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு இப்போ ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்த பிறகு இப்போது உங்கள் பிசியில் வந்து முழுமையாக இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ நீங்கள் ஃபினிஷ் கொடுத்த பிறகு உங்கள் கம்ப்யூட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீஸ்டார்ட் ஆகும். அந்த ரீஸ்டார்ட் ஆன பிறகு தான் வந்து இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து முழுமையாக முடியும். அதனால் இப்போ பிசி வந்து ஆஃப் பண்ணி ஆன் ஆகுது, அதுக்காகவே வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து அதை ஸ்கிப் பண்ண போகிறேன். இப்போ ஷெட்யூல் ஆகிட்டு திருப்பியும் வந்து ரீஸ்டார்ட் ஆக போகுது, வெயிட் பண்ணுங்கள். இப்போ ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து விண்டோஸ் 7 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வெல்கம் காட்டுது பாருங்கள். இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் லேண்ட்டு வந்து காட்டும் பாருங்கள். இருங்க, நான் வந்து உங்களுக்கு கரெக்டாக காட்டேன். நான் ஃபோனில் எடுக்கிறதுனால உங்களுக்கு வீடியோ வந்து கரெக்டாக வரல, ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன், எல்லாம் அது இது ஆன்டி வைரஸ். இப்போ ஸ்கிப் பண்ணி முடிச்ச பிறகு இப்போ கீழே லெஃப்ட் சைடில் வந்து ஒருத்தடவை ரீஃப்ரெஷ் பண்ணிடலாம். இருங்க, 3 தடவை வந்து ஜென்டில் ரீஃப்ரெஷ்னு சொல்லுவாங்க. 3 தடவை நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். எப்போயுமே நிறைய பேர், நானே வந்து நிறைய தடவை பண்ணியிருந்தேன். இப்போ வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி முடிச்ச பிறகு கீழே வந்து காட்டுதா பாருங்கள், ரியல்டெக் யூஎஸ்பி ஒயர்லெஸ் லேண்ட் காட்டுதில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ கையில் வச்சுருக்க இந்த யூஎஸ்பி மினி அடாப்டர் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க பிசியில். இப்போ நீங்கள் இன்சர்ட் பண்ண பிறகு அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் பண்ண பிறகு இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் உங்கள் ஃபோன்லேருந்து அல்லது உங்கள் ஒய்ஃபை லேன் எதாவது இருந்ததுன்னா உங்களோட ஹாட்ஸ்பாட்டை வந்து ஆன் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஹாட்ஸ்பாட் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கு, நான் இது வந்து ஆன் பண்ணிட்டேன். ஒரு விஷயம் பண்ணுங்கள், ஆன் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து கீழே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன் பாருங்கள். அவைலபிள் நெட்ஒர்க் கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் இருங்க, சர்ச் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு டைம் சர்ச் ஆகிறது இல்லை கொஞ்சம் லேட் ஆகும். உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது மட்டும் தான் இந்த மாதிரி லேட் ஆகும். செகண்ட் டைம்லாம் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது கனெக்ட் ஆகிடும். இப்போ வந்து என்னோடய ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ண பிறகு இப்போ சிக்னல் ஸ்ட்ரென்த்து அண்டு லிங்க் குவாலிட்டி வந்து காட்டுக்கு பாருங்கள், 100% இருக்குது. ஏன்னா நான் கிட்ட தான் வச்சுருக்கேன், அந்த ஃபோனில் தான் வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். அதனால் சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து நல்லாயிருக்கு. அவைலபிள் நெட்ஒர்க் காட்டலைன்னா ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள், ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா காட்டும். இப்போ காட்டுது பாருங்கள், மெடிசன் கேஸ் கார்டு தான். உள்ளே போய் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்ட பிறகு இங்கே வந்து என்டர் நியூ நெட்ஒர்க் கீன்னு இருக்கல, பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பாஸ்வேர்டு வந்து 2 டைம் என்டர் பண்ணணும், கன்ஃபார்ம் கீ ஒரு தடவை. பாஸ்வேர்டு வந்து 2 டைம் நீங்கள் என்டர் பண்ண பிறகு ஓகே கொடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் கனெக்ட் ஆகிடும். நீங்கள் இனிமேல்ட்டு இந்த ஒய்ஃபை அடாப்டர் வச்சு நீங்கள் நெட் யூஸ் பண்ணலாம். இந்த ஒய்ஃபை அடாப்டர் வந்து ரொம்ப சிம்பிளாகவே வந்து நம்மளால் இன்ஸ்டாலேஷன் பண்ணி யூஸ் பண்ண முடியுது. ரொம்பவே காம்பாக்டாக இருக்குதுன்னு தான் சொல்லணும், ரொம்பவே நல்லாயிருக்கு. என் லேப்டாப்பில் இந்த மாதிரி ஒய்ஃபை மாடலோ இல்லாதனால ரொம்பவே கஷ்டப்பட்டுருந்தேன். இப்போ இந்த ஒய்ஃபை அடாப்டர் வந்த பிறகு எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னல் காட்டுது பாருங்கள். சிக்னல் வந்து ஃபுல்லாக காட்டுச்சுன்னா ஃபோனோட இந்த யூஎஸ்பி அடாப்டர் கனெக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து திருப்பியும் கனெக்ட் பண்ணிட்டேன் பாருங்கள். கனெக்ட் பண்ண பிறகு சிக்னல் ஸ்ட்ரென்த் காட்டுது,
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் கியாஸ்க் நெட்வொர்க் ஆக்சஸ்ன்னு இருக்குது பார்த்துங்க, நெட்ஒர்க் இன்டர்நெட் ஆக்சஸ் அடுத்து பார்த்தீங்களா. இப்போ இன்டர்நெட்டை வந்து உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக இப்போ க்ரோமில் போயிட்டு ஒரு ப்ரௌஸ் பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கினீங்கன்னா உங்களோட நெட்ஒர்க் யூசேஜ் எப்படி இருக்குதுன்னு காட்டுக்கும். இப்போ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் க்ரோம் உள்ளே போகிறேன். க்ரோம் உள்ளே போயிட்டு யூடியூப் வந்து சர்ச் பண்ண போகிறேன். என் கம்ப்யூட்டர் கொஞ்சம் ஸ்லோன்றதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து யூடியூப்னு நான் சர்ச் பண்ணுறேன். சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இப்போ வந்து இன்டர்நெட் எப்படி யூஸ் ஆகுதுன்னு காட்ட போகிறேன். யூடியூப்குள்ளே இப்போ என்டர் ஆக போகிறேன். யூடியூப்பில் என்டர் ஆன பிறகு உங்களுக்கு வீடியோஸ் வந்து சாதாரணமாக காட்ட ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து இனிமேல்ட்டு இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இப்போ லோடிங் ஆகினிருக்கு. என் இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோன்றதுனால கொஞ்சம் லேட்டாக லோட் ஆகுது பாருங்கள். இப்போ உங்களுக்கு லோடிங் ஆகிடுச்சு பாருங்கள், எல்லாமே காட்டுதா. ஓகே பிபாஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தென் இந்த வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேரும் பண்ணுங்க. ஓகே பிபாஸ், கடைசி வரையும் இந்த வீடியோவை பார்த்து நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி. இப்போ உங்களுக்கு எளிதாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஜிப்ரானிக் வைஃபை அடாப்டர் எப்படி யூஸ் பண்ணணும்னு, அண்ட் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸையும் உங்களுக்கு கரெக்டாக சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு இந்த வைஃபை அடாப்டர் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தந்திருக்கேன். ஃபிளிப்கார்ட்டோட லிங்க்கும் தந்திருக்கேன், அண்ட் அமேசானோட லிங்க்கும் தந்திருக்கேன். ரெண்டுத்துல உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதோட லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் போய் பை பண்ணிக்கலாம். மேலும் உங்களுக்கு டெக்கை பற்றி உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ தேவைப்பட்டாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கன்ஃபார்மாக ஒரு வீடியோ பண்ணுவோம். ஓகே, உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய். தென் எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.